The legend news arbanastosin asatha vaikum aadi thallupadi 5% mudal 50% varai sir adha sir alag adu seiyinga theriyuma aaga kadal yaale porigirare mohan that put them all velute sandy pana solli ketitte irpaanga ஏன்னா எப்பவுமே வந்து நல்லவங்கன்னு நாலு பேர் இருப்பாங்க, நாசமா போன்னு சொல்ல நாலு பேர் இருப்பாங்க. அவங்க மனசையும் மாத்த முயற்சி பண்ணணும். மக்களே பாத்துக்கங்க. தேங்க்யூ. இதுதான் அப்பா மகன் உறவு, வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை எங்களுக்குள்ள. அப்புறம் நான் கேட்டேன், ஏன்பா அம்மா சொல்றத மட்டும்தான் செய்வியா, அப்பா சொன்னா செய்ய மாட்டியா அப்படின்னு. அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்ட்டு அப்படின்னா. நானும் தான் அம்மா ஃபீல் பண்றேன், நானும் அப்பா ஸ்தானத்துல தான் இருந்து சொன்னேன். அப்ப பரவாயில்ல தர்ஷன், நீனுமே அப்பான்னு கூப்பிடாது அங்கிள்னு கூப்பிடு சார். அது எவ்வளவு பெரிய வலி அந்த பையனுக்கு. இப்போ நிறைய பெண்களை கட்டிப்பிடிக்கிறாரு, கிஸ் பண்றாரு, பொண்ணுங்க தன்னுடைய பொண்ணு மாதிரி அவர் ட்ரீட் பண்றது எல்லாம் ஓகே. ஏன் அந்த டைம்ல மீரா பொண்ணா நினைச்சு அந்த விஷயத்த பண்ணல? இந்த கேள்வி வரும் தெரியும் எனக்கு. சரி, கிளம்பும் போது கவினையும் சாண்டியும் கட்டி பிடிக்கல நீங்க, அந்த நேரம் நீங்க யாரையுமே கட்டி பிடிக்காது கூட கொஸ்டின் கேட்டிருக்கவே மாட்டேன். பட் அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு வரும்போது சார், வணக்கம் இண்டியாகிளிட்ஸ் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஒவ்வொரு கெஸ்ட்டையும் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம். ஸோ இவர் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட். மக்கள் அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ எஸ் பேரை கூட இப்போ மாற்றிட்டு வரேன், நைனா மோகன் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்கக்கூடிய மோகன் வைத்யா சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், வெல்கம் டு மை ஷோ. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் நான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நான். வணக்கம் இந்தியாகிளிட்ஸ் வியூவர்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கேட்க ஆரம்பிச்ச அப்புறம் நான் உங்களோட பேசுறேன். ஓகே சார். சார் அதான் சார் அழகு அப்படி செய்வீங்க தெரியுமா? மீரா ஒரு ஹூப் மாட்டி விட சொன்னப்போ ஒரு விஷயம் அனுப்ப, நீங்க போய் வனிதா கிட்ட சொல்லுங்க, அது எனக்கு பண்ண ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நிறைய பெண்களை கட்டிப்பிடிக்கிறாரு, கிஸ் பண்றாரு, பொண்ணுங்க தன்னுடைய பொண்ணு மாதிரி அவர் ட்ரீட் பண்றது எல்லாம் ஓகே. ஏன் அந்த டைம்ல மீரா அவர் பொண்ணா நினைச்சு அந்த விஷயத்த பண்ணல? இந்த கேள்வி வரும் தெரியும் எனக்கு. மக்களே அதுக்கு உண்மையான காரணத்தை சொல்லிடுறேன். மீரா முதன் முதல்ல என்ட்ரி, நான் ஆக்சுவலி மீரா பத்தி நான் வந்து ஒன்னு கமெண்ட் சொல்ல விரும்பல. ஏன்னா மீரா ஆல்சோ குட் கேர்ள், அவங்களுக்கும் ஏன்னா எல்லாருக்குமே பர்சனல் லைஃப்ல என்னெல்லாமோ நடந்திருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததுனாலதான் உள்ள வந்த பிறகும் அதே மாதிரி எங்கேயும் ஏன் நமக்கு வந்து வரணுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் எல்லாருக்குமே மனசுல இருந்துச்சு. அப்போ உள்ள நுழைஞ்சப்போ மது வந்து எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது சொன்னாங்க, நாங்க அவர் டேடின்னு தான் கூப்பிடுவோம், நாங்க அப்பான்னு தான் கூப்பிடுவோம், நாங்களாம் நைனான்னு தான் கூப்பிடுவோம். சாண்டில சொன்னேன், நான் எங்க அப்பா மொத்தாரு, நான் யாரையுமே டேடி மம்மின்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னா, நான் யாரையுமே அப்பா அம்மான்னு ஏத்துக்க மாட்டேன், எனக்கு அதை கூப்பிடவும் பிடிக்காது அப்படின்னு சொன்ன பொண்ணு, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, சார் இந்த ஹூக்கை கொஞ்சம் மாட்டி விடுறீங்களா? அங்கே எனக்கு தப்பாக பட்டுச்சு. என்னன்னா கட்டி பிடிக்கிறேன், முத்தம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து பை ஹார்ட், ஃப்ரம் மை ஹார்ட் சொல்கிறேன். எனக்கு இனி வரைக்கும் எத்தனையோ டான்ஸ் நாட்டியத்துறையில், நான் அந்த க்வெஸ்சனுக்கு தான் வரேன், நான் நாட்டியத்துறையில் நான் வந்து கிட்டத்தட்ட 46 வருஷமாக இருக்கேன். டெல்லியில் 16 வருஷம் இருந்தப்போ ஃபுல் டான்ஸு பரதநாட்டியம் ஃபீல்டில் தான் இருந்தேன். ஓகே. எல்லாருமே சொல்லுவாங்க, மோகனோட எந்த கேர்ளை வேணாலும் நம்பி அனுப்பலாம், இஸ் சச் அ பர்சன் லைக் தட் பர்சன். எனக்கு என் வீட்டில் என் ஃபேமிலியில் எங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க இல்லை, அதனால் எனக்கு வந்து பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் இருந்ததா சார், நம்ம இப்படி கட்டி பிடிக்கிற தப்பாக போர்ட்ரேட் ஆயிருமோ? ஏன்னா அது ரொம்ப அடிக்கடி இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஜென்ரலாக சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது. இங்கே பாருங்கம்மா, ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை வச்சு தான் இருக்குது. புரியுதா? தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா தப்பாக தான் இருக்கும், ரைட்டான கண்ணோட்டத்தில் பார்த்தா ரைட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் கட்டி பிடிச்சி அப்படியே அணைச்சி ஆற தழுவி அதெல்லாம் இல்லை, ஒரு நெத்தியில் ஒரு முத்தம்,
அந்த நேரத்தில் அது வந்து என்னுடைய மகள், என்னுடைய மகன், கண்டிப்பாக அதுதான், அதுதானே தவிர வேற எந்த ஒரு தப்பான நோக்கமோ இல்லை வேற எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணமோ அந்த நேரத்தில் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஏன்னா நானும் சினிமா துறையில், நாடக சீரியல் துறையில் எல்லாமே இருந்திருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு கெட்ட எண்ணத்தில் பண்ணியிருந்தா நான் இத்தனை வருஷம் நான் வந்து நான் என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய மியூசிக் ஃபீல்டுக்கே வந்து பெரிய ஒரு ஒரு பிளாக் மார்க் வந்திருக்கும். கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது எனக்கு. ஈவன் ஒரு சீரியல் நடிக்கும் பொழுது கூட அஞ்சு பெண்களுக்கு அப்பாவை நடித்தேன். அந்த அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே அஞ்சு பெண்களும் அப்பான்னு கூப்பிடுவாங்க, என்ன மோகன் சார்னு கூப்பிட மாட்டாங்க. அந்த அளவு நாங்கள் அட்டாச் ஆகிட்டோம். ஸோ நான் வந்து அந்த கேரக்டராக தான் இருப்பேன். இப்போ சேது படத்தில் நடிக்கும்பொழுது அம்பியாக தான் இருப்பேன் அந்த இடத்துல. நான் ஐம் நாட் மோகன் வைத்யா, அந்த ஃபீல் வந்தால் தான் நான் கரெக்டாக நடிக்க முடியும். கண்டிப்பாக புரியுதா? கண்டிப்பாக. அதனால் எனக்கு வந்து அது வந்து அந்த நேரத்தில் வந்து அது தப்பு ரைட்டெலாம் எனக்கு தோணலை எனக்கு. பிகாஸ் நான் என் மகளுக்கு நான் முத்தம் கொடுக்குறேன். ஓகே சார். என் வளர்ப்பு மகன் நான் வந்து முகையினை சொல்லியிருக்கேன், அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் தத்தம் எடுத்திருக்கேன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதான் நான் அடுத்த க்வெஸ்சன் வர நினச்சேன். தர்ஷனை அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொன்ன ஒரு விஷயம். ஆ இது கரெக்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த க்வெஸ்சன் வரும் கண்டிப்பாக கேட்பாங்க என்கிட்டன்னு தெரியும். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா என்னமோ ஒன்று நான் வந்து ஏதோ ஒன்று இடித்து தர சொன்னேன், ஏதோ ஒரு விஷயம் சமையலுக்கு. அப்போ வந்து இவங்க ஃபாத்திமா பாபு வந்து கண்ணா அந்த கண்ணாடி கிளாஸில் இப்போ இடிக்காதமாக உடஞ்சி போயிடும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன் உடஞ்சி போயிடும் அவனுக்கும் தெரியுமே, அதையும் நீங்கள் சொல்கிறீங்க. அவன் வளர்ந்த பையன் அவனுக்கு தெரியாத கண்ணாடி கிணத்தை உடச்சா இதை போட்டு தட்டினா உடையும்னு தெரியுமே. இவன் அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி வந்து உட்காந்துட்டான், இடிச்சு தரல. அப்புறம் நான் கேட்டேன், ஏன்ப்பா அம்மா சொல்கிறத மட்டும்தான் செய்வியா, அப்பா சொன்னால் செய்ய மாட்டியா அப்படின்னு. இல்லை அம்மா சொன்னாங்க அது உடஞ்சிரும் இடிக்க வேண்டான்னு. அது வேணாம் இடிக்கிறதுக்குன்னு கொடுத்துருக்காங்களே அதில் இடிச்சிருக்கலாமே, இட்ஸ் ஓகே நானே போய் இடிச்சுக்கிறேன். டேடி டேடி நோ நான் போய் இடிக்கிறேன் அப்படின்னு போய் இடிச்சுட்டு இருந்தாப்புல. அப்புறம் நான் எதுக்கோ எழுந்து போனேன், எங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கோ எதுக்கோ போனேன், இவங்களா கீழே உட்காந்து இடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், விட்டு தர்ஷன் நான் பார்த்துக்கிறேன், நான் இடிச்சுக்கிறேன், நீ அம்மா சொல்கிறதே கேட்டுக்கோ, அப்பா சொல்கிறது கேட்க வேண்டாம். அப்பா பிள்ளைக்குள்ள சண்டையெல்லாம் வரும் தானே வீட்டில். இப்போ நான் என் பையனை வந்து ஏதாவது வெங்காயம் நறுக்கி கொடுத்து அவன் டிவி பார்த்துருக்கோம்னா கோபம் வரும் எனக்கு. நறுக்கி கொடுக்க சொன்னால் நறுக்கி தர வேண்டியதானே. இதை வந்து கேஷுவலாக நம்ம சொல்கிறது கண்டிப்பாக. அதுக்காக என் பிள்ளை மேலே நான் ஏதோ வஞ்சம் வச்சுக்கிட்டு பேசுகிறேன்னு அர்த்தமா? எனக்கு அடிக்க கூட தோணும், ஏன்டா சமைச்சிட்டுக்க வெங்காயம் இருக்குன்னா நான் மட்டுமா சாப்பிட போகிறேன், நீ தானே சாப்பிட போகிறேன், இந்த ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்பாவுக்குன்னு நான் கேட்டு வாக்குவாதம்லாம் வரும் எனக்கு என் பயன்படும். அப்போ ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது என்னமோ கவின்னு எல்லோரும் உட்காந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்ட்டு அப்படின்னா, நானும் தான்மா ஃபீல் பண்ணுறேன், நானும் அப்பா ஸ்தானத்தில் தான் இருந்து சொன்னேன். அப்போ பரவாயில்ல தர்ஷன், இனிமேல் அப்பானு கூப்பிடாது அங்கிள்னு கூப்பிடுறேன் சார். அது எவ்வளோ பெரிய வலி அந்த பையனுக்கு. வலி இல்லைம்மா, வலின்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தை கூட அந்த அந்த ஒரு ஒரு செகண்டில் வந்த வார்த்தை தானே தவிர அதை நான் மனப்பூர்வமாக சொல்லலை. இங்கேருந்து மட்டும்தான் சொன்னேன்னா, ஏன்னா ஏற்கனவே அந்த குழந்தைகள் வந்து வேறு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு, நம்ம இந்தியர்களை நம்பி வந்திருக்காங்க அவங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக புரியுதா? அது எப்போவுமே மனசில் உண்டு. அதுவும் அதுலேயும் எனக்கு ஸ்ரீலங்கன் குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கண்டிப்பாக எஸ்பெஷலி. கண்டிப்பாக. எத்தனை கஷ்டங்கள், எவ்வளோ விதமான சோகங்கள், கண்டிப்பாக எத்தனை அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருக்குற குழந்தைகள் அவங்க. கண்டிப்பாக சார். சரியா? கண்டிப்பாக. அப்போ நான் இதை சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து நீ இனிமேல் அப்பாவை கூப்பிடாத அப்படி கூட சொல்லணும். அப்போ பரவாயில்ல, நான் சொன்னோன்னு நீ செய்யல. அப்போ உனக்கு வந்து அப்பா சொன்னது செய்ய பிடிக்கல, அப்போ அப்பானு கூப்பிடாது. ஒரு குழந்தைத்தனமான கோபம் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. யோ எக்ஸாக்ட்லி, கரெக்டான வார்த்தை. ஓகே எக்ஸாக்ட்லி. ஏன்னா நான் வந்து அவனை என்னுடைய மகனாக நான் நினச்சிட்டேன், உண்மையாகவே மனசளவில் அவன் என் மகன் நினச்சிட்டேன் நான். அந்த ஒரு உரிமை. அப்போ நான் மகன்கிட்ட கோச்சிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, என்ன தப்பு இருக்குது அதில்? அப்புறம் எல்லாருமே நான் வாழ ஆரம்பிச்சான். எனக்கு அவன் அழ ஆரம்பிச்சோன்னு எனக்கு நிஜமாகவே என்னுடைய இதயத்தில் ரத்தமே வந்துருச்சு எனக்கு. ஐயோ இந்த குழந்தைய அழவிச்சிட்டோமே நம்ம, ஐயோ பண்ணிருக்கூடாது சொல்லிருக்கூடாது அந்த வார்த்தைன்னு போய் அப்புறம் கட்டி பிடிச்ச அவனை, நான் அப்பா தாண்டா அவனுக்கு, நான் அப்பா தாண்டா அக்கில் இல்லைடா சொல்லி சாரி கேட்டேன். எனக்கு சாரி சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. நல்ல நல்ல பசங்க தர்ஷன் முகேன் ரெண்டுமே வந்து, அதுவும் முகேன் வந்து என்னமோ என்ன ஏதோ கேலி செய்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கோச்சிக்கிறேன், கடகடன்னு எழுந்திரிச்சு போனான், போயிட்டு தம் அடிச்சுட்டு வந்தான், வந்துட்டு
அப்பா டாடி கோச்சிக்கிட்டீங்களா அப்படின்னா, நீ கோச்சிக்கிட்டியா நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு. ஸோ ஏன்னா நம்ம எனக்கு ஒரு விஷயம் தாம்மா, நான் என்னுடைய தம்பிகள் கிட்டேயே கூட, என் தம்பி மனைவிகள் கிட்ட கூட, எங்க வீட்டு குழந்தைகள்கிட்ட, என் கசின்ஸ் கிட்டலாம் கோச்சிக்கிட்டா கூட போனை கட் பண்ணிடப்பா, சரி சரி நீ ஒன்று பேசாடாவே அப்படின்னு கட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நேற்று நடந்த எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். உங்க என்ன தோணுச்சு, என்ன சொல்லணும் இதுக்கு? இல்லை உங்களை வச்சு ஸ்பூஃப் பண்ணாரு சாண்டி, என்ன இருந்தது? ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு வகையில் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுச்சு. எந்த இடத்துல, எந்த விஷயத்தில்? பிகாஸ் நான் இல்லாத சமயம் வந்து அதை அந்த மாதிரி பண்ணி காட்டும் பொழுது அதை வந்து ஒரு கேலியாக எடுத்துக்கிறதா, கிண்டலாக எடுத்துக்கிறதா, இல்லைன்னா சந்தோஷமாக எடுத்துக்கிறதா நினைக்கும் பொழுது இந்த மூணு க்வெஸ்சனில் வந்து சந்தோஷங்கிறது நின்றுச்சு முதல்ல. பிகாஸ் ஏன்னா நான் இல்லாத பொழுதும் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே, கண்டிப்பாக. ஸோ அவங்களால மறக்க முடியல, மறக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா சாண்டி இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்து வளைஞ்சி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதை வந்து நான் கேலின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சாண்டி எப்போவுமே ஒரு 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 டிஃப்ரெண்ட் டைப்பான பர்சன் தான் சாண்டி. அண்டு சிரிக்க வைக்கிறதுல மிகப்பெரிய மன்னன் சாண்டி, கண்டிப்பாக. அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா வாய்க்கு வாய் சொல்லிகிட்டே இருப்பான், நைனா இதெல்லாம் பண்ணால் தானே நான் உண்மையில மக்களுக்கு வந்து ஒரு வேறு விதமான ஒரு இது வரும், அதனால் பண்ணு நைனா, பண்ணு நைனாமா. கடைசியில் கூட நான் ஒரு டிஸ்கோ டான்ஸ் அந்த நாலு பேர் டாடி காமிச்சு மறுநாள் பார்த்தா நான் வீட்டுக்கு போகிறேன்னா அந்த பாட்டையும் போட்டாங்க. அந்த மாதிரி ஓகே ஃபைன். பிடிக்காத விஷயம்னா என்னுடைய டிராயர் நிஜார சட்டை எடுத்து போட்டுக்கிட்டே என்னை கேள்வி பண்ணிக்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஃபன் தான்மா, ஓகே. அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட்டு நான் இல்லாதப்போ பண்ணுறது வந்து வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு மனசில். வெளியே போகும்போது சரவணன் அவர்கள் எல்லாம் அழுகும்போது சொல்கிறாரு அவர் வெளியே போய் அரை மணி நேரத்தில் சரியாயிருவார் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரியே என்ன தெரியல, நீங்கள் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டே வரீங்க டக்குன்னு, அங்கே அப்படி எழுதிட்டு வந்த ஒரு மோகன் வைத்தியா இங்கே. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரவணன் செம்மையாக பிடிக்க பண்ணியிருக்காரு, செம்மையாக கெஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு. அண்ட் அதே நேரம் நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் சாண்டியை பற்றி சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் கை தட்டுறாங்கன்னா என்னால் தான் அப்படின்னு. பட் நீங்கள் அது என்ன இதில் சொன்னீங்க எல்லாம் ஓகே, பட் என்ன ஒன்றா இப்போ கூட மோகன் வைத்தியா பாரு, இவர் பாரு கிரெடிட் அவர் எடுத்துக்க நினைக்கிறார் அப்படின்றது ஒரு சோஷியல் மீடியா ஒரு டாக் இருந்தது. ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் உங்களுடைய பதில். எனக்கு வீட்டு உள்ளேந்து வந்தப்போ சோகம் துக்கம் இருந்தது, வெளியில வந்து கமல் சார் பார்த்தோன்னு எல்லாம் போயிடுச்சு, எனக்கு எல்லாம் போயிடுச்சு, மறந்து போச்சு எனக்கு. அண்ட் மறந்து போச்சுன்னா நான் சார்கிட்டயே சொன்னேன், சார் அந்த வீட்டை விட்டு வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு எனக்கு, ரொம்ப அதே வேதனையோட தான் போறேன் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டோம், சரி இங்கே வந்து மக்கள் முன்னாடி நம்ம அழுதா வந்து அது வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இருக்காது, ஆனால் நம்ம வந்து ஹாப்பியாக போகலாம். அது இன்னொன்றுமா, நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அப்பப்போ தோன்றது தான் நம்ம பண்ணுவோம், பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷனோட வர்றது இல்லைங்க. அதனால வந்து மக்களுக்கு பிடிக்குமே நம்ம இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ஆடிக்கிட்டே ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு செலுத்திக்கிட்டே போனோம், எல்லாம் ரசிச்சாங்க. அதுதானே நமக்கு வேணும் இல்லையா, அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம சந்தோஷம். பட் அவர் சரவணன் சொன்ன விஷயம் சார், அவர் வெளியே வந்தா அப்படி சரி ஒரு ஹாஃப் அன் அவர்ல சரியாயிடும். இன்னொரு சொல்றேன், அவ்வளோ அழ அபிராமி அவ்வளோ அழுதாங்க நாமினேட் இது எவிக்ஷன்ல போயிருவாங்க அப்படின்னு. அப்போ அங்கேருந்து அழுதுகிட்டே வரவங்க வெளியில் வந்தாலும் அழணுங்கிற ஒன்றும் கட்டாயம் கிடையாது, வந்தது வந்தாச்சு. கண்டிப்பாக இல்லையா. இப்போ நான் ஒன்று இன்னொன்று கேட்குறேம்மா, ஒரு ஒரு டெத்து நடந்திருக்கு ஒரு ஃபேமிலியில், எல்லாரும் அழறாங்க, அந்த அது சம்மந்தப்பட்டவங்களை நம்ம எடுத்துகிட்டு போய் எல்லாம் பண்ண வந்தப்புறம் வீடு அமைதியாகிடுது, திருப்பி மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுறோம். அவங்களே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்து உரமாக உட்காந்து அழுறது இல்லை, சாப்பிடாமல் இருக்கிறது இல்லையே, எல்லாம் முடிஞ்சு வந்த உடனே இலையை போட்டுடுறோம், உடனே இலையை போட்டுடுறோம். ஸோ நம்ம வேலையை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பாக சாண்டி என்னால் தான் பேர் கிடச்சிருக்கு உனக்கு அப்படின்னு, அது நீங்கள் வேலை நீங்கள் சொல்லும் போதே வேலை எவ்வளோ கழுவி கழுவி ஊற்றினாங்க, இப்போ இவ்வளோ கூட கழுவி ஊற்றலைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்காங்க இல்லையா? அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர்ஸ் இருந்து
அதுக்கு தான் கழுவி ஊற்றினேன் கொஞ்சம். என்னப்பா அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை அதே மாதிரி கிளம்பும் போது கவினையும் சாண்டியும் கட்டி பிடிக்கல நீங்கள், அந்த ஒரு நிமிஷம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க. அது ஏன் சார் அந்த நேரம் நீங்கள் யாரையுமே கட்டி பிடிக்காடி கூட அந்த டாக் நான் அந்த க்வெஸ்சன் கேட்டுக்கவே மாட்டேன். ஈவன் சரவணன் கிட்ட கூட போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொன்னேன். நான் கட்டி பிடிக்கிறது சொல்கிறேன் சார். இல்லை கட்டி பிடிக்கிறது அப்புறம் கட்டி பிடிச்சிட்டேன். எனக்கு மனசு தாங்கல. இல்ல அந்த பாட்டுனாலதான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்களா? இருக்கலாம், நீ என்ன அந்த பாட்டு அந்த ஆல்வேஸ் சித்தப்பூ சித்தப்பூ சித்தப்பூன்னு சொல்லும் பொழுது எனக்கு அது அந்த ஏன்டா நைனா எல்லாத்துக்கும் தேவைப்படும். பொசசிவ் இல்ல அப்படி ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து என்னுடைய ஃபீல் தான் வார்த்தையே அவர்தான் சேர்த்தவர. நான் எதையுமே வந்து இப்படி சொல்லணும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பேசணும் இந்த இடத்துல நான் கோச்சிக்கணும் இந்த இடத்துல நான் இப்படி இருக்கணும் என்ன நம்ம என்ன ஸ்கிரிப்டாக வச்சுருக்கோம் இல்லை ஒன்றுமே கிடையாது. இப்போ சார் வந்து யார் வீட்டு உள்ளே இருக்கணும்னு சொன்னோன்னையும் சேரப்பா அப்படின்னாங்க. ரெண்டாப்பா இருக்காங்களே எந்த அப்பா சேரப்பா லாஸ்ட்லியா அது அவங்க விருப்பம். இல்லை என்ன தோணுச்சு லாஸ்ட்லியா வந்து டக்குன்னு சேரப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா? இல்லை பிகாஸ் லாஸ்ட்லியாவோட ரொம்ப பெரிய ஓகே லாஸ்ட்லியாவாக இருந்தாங்க. மோகன் வைத்யாவாக இருந்தாங்க. எனக்கு லாஸ்ட்லியா புரியாத புதிரதான் சார் இருக்காங்க இது வரைக்கும். உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களை பார்த்து நோ கமெண்ட்ஸ். அண்ட் அந்த வீட்டு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காதல், அந்த குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அந்த அளவுக்கு ஒரு காதல் இருந்தது. அந்த வீட்டை விட்டு வெளியே வர மனசு, ஏன்னா சில பேர் விட்டா போதுன்னு ஓடுறதுக்கு ரெடியாக சரணன்லாம் விட்டா போதுன்னு இருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கான ஒரு காதல் எப்படி வீட்டு மேலே? அதாவது இதுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா நான் இன்ஃபேக்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஜய் டிவி நம்ம விஜய் டிவி ஆஃபீஸ்லேயே வந்து இங்கே எண்டமால் டீம்லாம் மீட் பண்ணேன். ஸோ அவங்க கேட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன் பெரிய பெரிய ஷாருக் கான் அமிதாப் பச்சன் அவங்க வீடெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு பெரிய ஒரு கனவு உள்ள இடத்துல இருந்தேன் கற்பனை பண்ணினேன். இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம வாழ்க்கையிலையும் பார்ப்போமான்னு நினச்சேன். ஆனால் நீ ஏன்டா கட்டணும், நாங்கள் கட்டித்தரோம் வாடான்னு என்னை பிக் பாஸ் அழைக்குது என்ன. உண்மையாகவே எனக்கு வந்து நான் கமல் சார் நின்றுட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் நான், இப்போ அது உள்ளே இருந்தவங்களை வந்து நம்ம எனி டைம் ஃபோனில் பேசிக்கலாம் சந்திச்சுக்கலாம் எல்லாம் பண்ணலாம், பட் அவ்வளோ பெரிய வீட்டை விட்டு வரும்போது சார் சாரி லக்ஷ்மி. நோ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் லக்ஷ்மி. எவிக்ஷன் முடிஞ்ச உடனே நான் ஒரு ஒரு இடத்தையும் பார்த்துட்டு வந்தேன் நான், ஏன்னா மீண்டும் அது உள்ளே போகிறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு வருமா வராதா தெரியாது. மேபி அவங்க அடுத்த சீசனில் கூட இப்போ முன்னாடி சீசனில் வந்தவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ போகும்போது இந்த இந்த வீடு இருக்காது, வேறு மாதிரி வேறு மாதிரி இருக்கும் அது. கண்டிப்பாக புரியுதா? அன்னைக்கு தான் போட்டிருக்காங்க காலையில் ஒன் ஆஃப் திஸ் கண்டஸ்டன்ட் வந்து செருப்போட காலை தூக்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அந்த இது இருக்குமா, மரியாதை இருக்குது, நம்ம வந்து இங்கே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்த, நம்ம துணியெல்லாம் போட்டு அந்த இதில் போட்டு பண்ணியிருக்கோம், அதனால தான் சோஃபா போட்டிருக்காங்க. ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் அப்புறம் நீ எப்படி இருக்கியோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொன்னேன். அதனால் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பாக அது நான் வந்து உட்காந்துருக்கேன், என் வயசு என்ன உன் வயசு என்ன, நீ இப்படி உட்காருறது தப்பு, அதனால காலை கீழே போட்டு உட்காருன்னு ஐம் கோயிங் அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ ஒய் ஷுட் ஐ பாதர்? ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஒரு கோவில் மாதிரி தான் எனக்கு. அதனால தான் நான் கடைசியில் வரும்பொழுது கூட இன்னொரு விஷயமா நான் செஞ்சது எதுவுமே வந்து நடிப்பே கிடையாது, நான் ஹானஸ்டாக நான் பண்ணினேன் பிஹேவ் பண்ணேன். நான் என்னை பெருசாக காட்டிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. கண்டிப்பாக இதன் பிறகு நான் என்னை பெருசாக காட்டிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்கான வாய்ப்பை வந்து பிக் பாஸ் நம்ம விஜய் டிவி எனக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்போ பண்ணிக்கலாமே. அது உள்ளே இருக்கும்போது நான் தான் இது எனக்கு தான் தெரியும் எல்லான்னு காமிச்சிக்கிறல அர்த்தமே இல்லை. இப்போ பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பையனை பார்த்தீங்களா, வெளியே எப்படி உங்களை ரிசீவ் பண்ணுறாங்க மக்கள்? ஐயோ அதையும் கேட்குறீங்க, இன்னைக்கு உலக மகா நைனாவா ஆயிட்டாங்க. நைனாவோ நைனா உங்களுக்குமா? ஆமாம் சார். சரி ஆமாம் உடனே
ஓகே. அது வந்து ஆக்சுவலி வெளியில் வந்து இன்னும் பையனை நேரில் பார்க்கல, வீடியோ காலில் பேசினேன் அவங்ககிட்ட அப்படின்லாம். நானும் முச்சா கொடுத்தேன், என்னன்னா வேற சில காரணங்களுக்காக இங்கே இருக்கேன், என்ன கோயம்புத்தூரில் இருந்துட்டு இருக்கேன், பட் இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்களும் அடிக்கடி கூப்பிடுவீங்க இல்லையா? கண்டிப்பாக. அதனால தான் வேற ஒரு விஜய் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு அடிக்கடி நீங்கள் வரணும் சார். எனக்கு எனக்கு பெரிய ஒரு பெருமைமா, ஏன்னா என்னுடைய மிகப்பெரிய கனவு நான் விஜய் டிவி குடும்பத்தில் வரணுங்கிறது என்னுடைய பல வருஷ கனவு. எனக்கு நிறைய விஷயங்களை விஜய் டிவியில் பார்க்கும்பொழுது, நிறைய சீரியல்கள் பார்க்கும்பொழுது, நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்க்கும்போது, ஐயோ ஏன் விஜய் டிவியில் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஓ பிகாஸ் பிக் பாஸ்க்குள்ளே போகணுங்கிறதுக்காக தான் என்னை கூப்பிடாமே இருக்காங்க. அதுதான் தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஷோ மூலமாக வெளியில் வந்த பிறகு இவரை நிறைய நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க தானே மக்களை? கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து நல்லவங்கன்னு நாலு பேர் இருப்பாங்க, நாசமாக போகணும்னு சொல்ல நாற்பது பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க மனசையும் மாற்ற முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மூலமாக வந்து சில விஷயங்கள் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாறுறாங்க அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக சார். ஸோ எனக்கு அங்கே பலாசம் போனோன்னு, ஏய் நைனா வர்றாரு, நைனா வர்றாரு, நைனா வர்றாரு, ஐ மச்சம் ஐயோ பிக் பாஸ் நைனா வர்றாரு. அங்கே நான் போன உடனே அந்த மாலுடைய இவருக்கிட்ட அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே நியூஸ் போயிடுச்சு, பிக் பாஸ்லேருந்து மோகன் வைத்யா சார் வந்திருக்காரு, நைனா வந்திருக்காருன்ட்டு. அவர் வந்து பார்த்துட்டு போனார் என்ன, நான் தியேட்டர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் பாத்ரூம் போகிற பின்னாடி சார் ஒரு எப்போ நம்ம அவசரம் போயிட்டு வந்துடுறேன் நடந்த விஷயம் வெளியே வரல. நீங்க ஃபீல் பண்ணது இது நிறைய பேர் சொல்றது, எடிட்ல உங்களுக்கு எப்படி தெரியும், 24 மணி நேரம் ஒரு மணி நேரத்துல காட்டுறப்போ எங்களுக்கு இதெல்லாம் வரலன்னு ஒரு விஷயம் இருக்கும். சோ உங்களுக்கு ஏதாவது அப்படி இருந்ததா? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சிலதை நாங்க உட்காந்து கூடி பேசுவோம், அந்த மாதிரி விஷயங்கள், அதில் நல்ல விஷயங்களும் இருக்கும், சில ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் கூட இருப்போம். மேபி அதனால் கூட வராமல் இருந்திருக்கலாம். அந்த நிறைய பேர் சொன்னாங்க, என்ன அதை சமைச்சே இதை சமைச்சேன்னு சொல்கிறீங்க, நம்ம தம்பி ஒய்ஃபு ஒன்றுமே காட்டலையே முன்னாடி, நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னே காட்டலையே அப்படின்னா, அசல் தெரியுமா அவங்களுக்கு எடிட் பண்ணும்போது டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் இது பண்ணியிருப்பாங்க. அந்த அதே மாதிரி அதை சாப்பிட்டு அவங்களாம் கொடுத்த கமெண்ட்ஸு, இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போது ஃபாத்திமா பாபுஜி பாபுமா சொன்னாங்க, நான் அந்த பாபுமா தான் கூப்பிடுவேன், அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆரஞ்சு பழ தோல் ஊறுகா பண்ணேன், அந்த மேல ஸ்கின் எடுத்துட்டா அதை ஊறுகா பண்ணி கொடுத்தேன். நான் கேட்கணும் சார், பொட்டேட்டோ பாயாசம் சொன்னாரு சார், சீரியஸ்லி எனக்கு ஒரு நாள் செஞ்சு தாங்க ப்ளீஸ். கண்டிப்பா. ஐயோ நான் தான் இங்க வந்துட போறேன், எனி டைம் யூ ஆர் வெல்கம், தேங்க்யூ, நோ ப்ராப்ளம். அண்ட் ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா, பாபுமா அதை விடாம சாப்பிட்டுருக்காங்க, போட்டுக்கிட்டு விடாம சாப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரா நான் அன்னைக்கு வந்த ஃபுட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சுட பண்ணி எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ஃபாத்திமா பாபு அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்சது எனக்கு, அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை காட்டாமல் விட்டாங்க, ஏன்னா நம்ம இது இதை பார்த்து மக்கள் சில டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. எப்போ பாரு சண்டையை தான் பார்க்கணும், எப்போ பாரு சந்தோஷத்தை தான் பார்க்கணுங்கிறது இல்லையே, பல விதத்தையும் பார்க்கலாமே அவங்க. கண்டிப்பாக. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு நாள் இந்த சாதம், பழைய சாதம் காலையில் நான் டெய்லி, சரவணன் ஒரு நாள் சொன்னார், மோகன் சார் சாதம் மிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தயிர் இருந்தால் எடுத்து வச்சுருங்க, காலையில் பழைய சாதம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அப்போ ஒரு நாள் நான் செஞ்சு கொடுத்தேங்க, வெங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு கொட்டி, கடுகெல்லாம் தாளிச்சு கொட்டி, உளுத்தம் பருப்புலாம் அப்படி பிடிச்சிருச்சு சேரன் சாருக்கு, சரவணன் சாருக்குலாம். பழைய சாதமே சாப்பிட மாட்டேன்னு சொன்ன ஒன்று ரெண்டு பேர் கூட அதை வாங்கி சாப்பிட்டுட்டு யம்மி சோட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கி 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 சாப்பிட்டாங்க. மறுநாள்லேருந்து ஃபுல் கிளாஸு மது சொல்லிட்டே போயிடும், அப்பா எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருங்க, நான் குளிச்சுட்டு வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு. அதே மாதிரி பாபுமாக்கு நான் தனியாக எடுத்து வச்சிருவேன், அவங்களுக்கு பிடிக்கும் அது ரொம்ப. நான் என்ன பண்ணேன், நைஸாக எங்கெல்லாம் வந்து ஓட முடியாது ஒளிய முடியாது, எங்கே ஒழிச்சு வச்சாலும் தான் கேமரா இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எங்கேயாவது மேலே அந்த இந்த இதுக்கிட்ட வெசல் வாஷிங் கிட்ட அந்த ஷெல்ஃப் இருக்கும், அதுக்கிட்ட பின்னாடி அந்த இதுக்கிட்ட எடுத்து மூடி வச்சிருவேன், அங்கங்கே எடுத்து வச்சிருவேன் நான் ஒரு ஒரு கிளாஸில். சூப்பர். ஸோ யாருக்கு பிடிக்குமோ, ஏன்னா
மற்றவங்க வந்து பார்க்கும்போது தீது போயிடுச்சுங்கும் போது ஒரு ஃபீல் வரும் அவங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து காட்டல. ஆக்சுவலி பாபு ஒரு நாள் பொங்கல் செஞ்சாங்க பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வரல பாருங்க, வெளியில வரல, நிறைய பேர் தெரியாமே போச்சு. மக்களே கத்துக்கங்க, எங்கிட்ட இருந்து கண்டிப்பாக நைனா சொல்லித்தரேன், மக்கள்களே கத்துக்கங்க எல்லாரும். பொங்கல் வந்து நாங்க ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போயிட்டு நாங்க வரோம், பொங்கல் எல்லாம் தீஞ்சி போச்சு அடியில அப்படியே. பாபு ஐயோ ஐயோ, ஆமா அது காமிச்சாங்க, பொங்கலா தீது காமிச்சாங்க. அப்புறம் அதை மேலாக எடுத்து என்னமோ செஞ்சாங்க, நிறைய அவ்வளவு பொங்கல் மிஞ்சிருச்சு. சாட்சியெல்லாம் வந்து பொங்கல் ஆகி ஷூட்டிங்லயே பிடிக்காத பொங்கல் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் உடனே பாபு மாட்டேன், நாங்க தான் அப்போ இது கிச்சன் நாங்க, அப்போ பாபு மாட்ட சொன்னேன் ஒரு விஷயம் பண்ணலாமா ராத்திரிக்கு அப்படின்னா, என்ன மோகன் அப்படின்னாங்க. எனக்கு அவங்க பேசுறது ரொம்ப என்ன மோகன் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு ஸ்டைலாக பேசுவாங்க அவங்க. உடனே நான் சொன்னேன் பாபுமா நான் உன் பேசாமல் இருங்க, இந்த பொங்கலை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு. பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, பார்த்தா வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு காயெல்லாம் நறுக்கி புளி கரைச்சி விட்டு சாம்பார் மாதிரி வச்சு இந்த பொங்கலை அதில் போட்டு பிசிபிளா பார்த்து மாதிரி பண்ணிட்டு ஃபஸ்ட் ராத்திரி எல்லாருக்கும் டின்னரா சாம்பார் சாதம் ரெடி ரெடின்னு. ஓ சோ டேஸ்டி டேடின்னு சாட்சி, நீ திங்க மாட்டேன் நீ பொங்கல் அதே தான் தின்னு அப்படி பொங்கலை சாப்பிட வச்சுட்டீங்க. கண்டிப்பா தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ, தேங்க்யூ மக்களே பார்த்துக்கங்க, தேங்க்யூ. நான் இதுதான் அப்பா மகன் உறவு, வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை எங்களுக்குள்ள. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், நன்றி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ, ஓகேவா.